ஹாய் லேனர்ஸ், நம்ம சேனல் பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து கூகுளில் பார்த்தோன்னா நம்ம வெப்சைட் வந்து டாப்பில் கொண்டு வரணும்னு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அப்படின்னா கூகுளில் இப்போ அல்காரிதம் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃப்ரெண்ட்லி அவங்க வெப்சைட் இருந்தால் தான் அவங்க வெப்சைட் வந்து கூகுளில் டாப்பில் கொண்டு வரணுங்கிறாங்க. மொபைல் ஃப்ரெண்ட்லி மீன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதான் என்னுடைய வெப்சைட்டு. இந்த வெப்சைட் வந்து லேப்டாப்பு ஆர் பிசியில் வந்து இப்படி ஷோ ஆகுது, பட் மொபைலில் வந்து ஓரளவு நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஷோ ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட் வந்து கூகுள் வந்து டாப்பில் எடுத்துகிட்டு வராது. ஸோ உங்கள் வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக நல்லா வச்சுக்கணும். இப்போ நம்ம வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லையா, மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு எப்படின்னு செக் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் போயிட்டு கூகுளில் போயிட்டு கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்னு போடுங்க. கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்னு போட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கூகுள் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் யூஆர்எல் இருக்கும். இங்கே போயிட்டு நான் போயிட்டு என்னுடைய வெப்சைட் ஹோம் பேஜ் யூஆர்எல்லை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல டெஸ்ட் யூஆர்எல் இருக்கா அந்த ஆப்ஷன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையான்னு இது வந்து செக் பண்ணி சொல்லலாம். ஒன்ஸ் இது என்னெல்லாம் எரர் காமிக்குது, மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னு என்னெல்லாம் எரர் காமிக்க சொல்லலாம், கண்டிப்பாக அதை போய் உங்கள் கோடிங்கத்தில் போய் மாற்றி விட்ருங்க. இங்கே பார்த்தீங்களா பேஜஸ் மொபைல் ஃப்ரெண்ட்லின்னு வந்திருக்கா. அப்போ வந்து நம்ம பேஜ் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இன்கேஸ் உங்கள் பேஜ் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு வந்துருந்தீங்க, நீங்கள் அப்போ போயிட்டு உங்கள் டெவலப்பர்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் பேஜ் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி இது பண்ணுறது அதை பற்றி மாற்றணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயன்படுத்தி உங்கள் பேஜ் வந்து உங்கள் வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட் வெப் டெவலப்பர்கிட்ட கொடுத்து அதை வந்து மாற்றிக்கோங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.